இலங்கை நாடு வாகன இறக்குமதியில் மின்சார வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று அரசாங்கத்தின் கொள்கை உரை நிகழ்த்திய ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயில் 70% வாகனங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. மின் உற்பத்திக்காக 21% கைத்தொழில் துறைக்காக 4% பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்படும் போது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.